ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி காரணங்களால் அவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது, என்ன காரணமேனு தெரியலை, என்ன காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனையினால எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுமா, இப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம மொத்தமாகவே இந்தந்த காரணங்களால் உங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை வந்து சரி பண்ணி வெளியில் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 8 காரணங்கள்னால தான் உங்களுக்கு வந்து கர்ப்பம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இப்போ இருக்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ 5 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 3 பேருக்கு வந்து யாரை கேட்டாலுமே எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் என்ன? ஒன்று, 21 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வந்தாலும் சரி, 35 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வந்தாலும் சரி, அது வந்து நார்மல் ரெகுலர் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு 24 ஒரு முறை பீரியட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை அதுக்கிடையில் 25 நாளோ 26 இப்படி 35 வரைக்கும் உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் வந்தாலும் அது ரெகுலர் பீரியட்ஸ். ஒருவேளை 21 நாளைக்கு கம்மியாகவோ 35 நாளைக்கு அதிகமாகவோ தள்ளி வந்துச்சு அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த 3 மாதத்துக்கு 1 முறை 6 மாதத்துக்கு 1 முறை எனக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியடே வரும், ஸோ இப்படிங்கிற நிலைமையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த கர்ப்பத்தை தள்ளி போடுறதுக்கு ஒரு பெரிய காரணம். ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகி எல்லாருக்கும் ரெகுலர் பீரியடே ஆகியிருக்கு. ஈவன் வந்து எனக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும்னு சொல்கிறவங்களுக்கு கூட சரியாயிருக்கு. ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களோட கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், அதாவது யூட்ரஸில் வந்து ஏதாவது யூட்ரஸ் வீக்காக இருக்கலாம், இல்லை யூட்ரஸில் வந்து ஏதாவது கழிவுகள் இருக்கலாம், யூட்ரஸில் கட்டிகள் இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவலேஷனில் பிரச்சனை, அதாவது கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெடித்து வெளியில் வராது. இதுதான் வந்து ரொம்ப மெயினான ரீசன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு மாதவிடாய் சுழற்சியில் 1 நாள் மட்டும்தான் கருமுட்டை வெடிக்கும். ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அந்த டைமில் சரியாக வந்து கருமுட்டை வெடிக்கலை அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து கர்ப்பமாக முடியாமையே போகிறது. அதுக்கப்புறம் அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமே வர்றது. ஸோ அதனால் அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரலாக என்ன பண்ணணும், இல்லை டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு வந்து ஏன் கருமுட்டை வெடிக்கலை அப்படிங்கிறத பார்த்து அதை வெடிக்க வைப்பாங்க. வச்சு உங்களை சேர்ந்துருக்க சொல்லுவாங்க. அன்றைக்கி சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் கர்ப்பமாக முடியும். இயற்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்லேயே இந்த க்ளோ வாட்டர், ஓக்ரா வாட்டர், இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட. இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களோட ஏஜ். சில பெண்கள் வந்து ரொம்ப லேட் மேரேஜாக பண்ணுறாங்க. அப்போ அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அவங்களோட ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து அந்த சத்துக்கள் குறைவு, ஏஜ் அதிகமாகிட்டதுனால அந்த மெனோஃபாஸை வந்து ரீச் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ கருமுட்டை எண்ணிக்கை குறையலாம், கருமுட்டை வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம், அதனாலேயும் வந்து அவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த PCOS, PCOD, நீர்க்கட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் இருந்தால் அதுக்காக குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறது கிடையாது, நான் அப்படி சொல்லவும் இல்லை. இதனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம், PCOD, PCOS ப்ராப்ளம் இருந்தும் கூட அவங்க வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட ஏஎம்ஹெச் லெவல், அதாவது கருமுட்டையோட எண்ணிக்கை, கருமுட்டையோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஈவன் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் கூட கிடையாது, யூட்ரஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் நல்லா இருக்குது, பட் என்னால் கருத்தரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து க்ரோத் இருக்கும், ஆனால் க்ரோத் இருந்துட்டால் மட்டும் அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கலாம், எக் வந்து நல்லா க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து குவாலிட்டி சரியில்லாததுனாலையும் கருத்தரிக்க முடியாமல் போகலாம். ஸோ எக் க்ரோத் அண்ட் எக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து டெய்லி பாதாம் சாப்பிட்றது, சீட்ஸ் அதாவது பம்கின் சீட்ஸ், அப்புறமா அதாவது பூசணி விதை, அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், ஆலி விதை, சூரியகாந்தி விதை, இதெல்லாமே எடுத்துக்கிறது, அப்புறம் ஒமேகா 3 ஒமேகா 6 அதிகம் உள்ள சத்துக்கள் இதெல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா எக் க்ரோத்துக்கு தேவையான சத்துக்கள் என்னென்னவோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து நம்ம நேச்சுரலாகவே அதிகப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கூட உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காரணங்களும் இருக்கலாம், அதனால இதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியலைன்னா கூட நீங்கள் வந்து கன்சீவ் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.